பாடல் பெற்ற ஸ்தலங்கள் நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஸ்தலங்கள் வந்து 275. அதில் வந்து அப்பர், சமந்தர், சுந்தரர் மூணு பேருமே சேர்ந்து பாடல் பெற்ற ஸ்தலங்கள்லாம் அந்த 44 தலங்கள் தான். அந்த 44 தலங்களில் திருமலைப்பாடியும் வந்து ஒரு ஸ்தலம். இங்கே வந்து சுந்தரரை வந்து சிவனே வேண்டி விரும்பி அழைச்ச ஸ்தலம் இந்த ஸ்தலம். திருக்காட்டு கண்டியூர்லேருந்து திருக்காட்டு பள்ளிக்கு வர்ற வழியில் திருச்சோற்று துறைங்கிற ஒரு ஊரில் சுந்தரர் தங்கியிருந்தபோது அவரோட கனவுல போய் மலைப்பாடியை தரிசிக்க மறந்தனையோ அப்படின்னு சொல்லி சிவன் வந்து குறிப்பால் உணர்த்தினார். அதுக்கப்புறம் வந்து சுந்தரர் வந்து ஒவ்வொரு வழியாக வந்து பக்கத்தில் சிவன் கோயில் எதுவும் இருக்கான்னு சொல்லி விசாரிச்சுட்டே வந்து இங்கே வந்து சிவன் கோயிலை பார்த்துட்டு தான் பொன்னார் மீனியனை புளித்தோலை அரைக்க சேர்த்து மின்னார சிங்கரை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனை மண்ணை மாமணியை மலைப்பாடியில் மாணிக்கமே அன்னை நின்னை என்றால் இனி யாரை நினைக்கிறேங்கிற பதிகத்தை இங்கே பாடினார். இங்கே மூன்று பேரும் அப்பர், சமந்தர், சுந்தரர் மூணு பேரும் சேர்ந்து 63 பாடல் பதிகங்கள் வந்து பாடியிருக்காங்க. அதில் வந்து மூன்று பாடல்கள் வந்து சேதமடைஞ்சு போச்சு. இப்போ 60 பாடல்கள்லாம் இருக்குது. ரிஷிகள் இந்த ஸ்தலத்தை பூஜை வச்சுருக்காங்க. யார் யாருனா புருஷாமிருக மகரிஷி, வசிஷ்டர், அகத்தியர். புருஷாமிருக மகரிஷிங்கிற வந்து மகாபாரதத்துலேருந்தே வரக்கூடியவர். அவருக்கும் பீமனுக்கும் கூட ஒரு தடவை வந்து ஒரு போட்டி நடந்துச்சு. அவர் இரவு இருட்டுறதுக்குள்ளே அவர் வந்து ஓட்டப்போட்டியில் ஜெயிக்கணும்னு அதுக்குள்ளே அவர் வந்து பீமனை வந்து புருஷாமிருக மகரிஷி பிடிச்சிட்டாருன்னா அவர் வந்து அந்த போட்டியில் ஜெயிச்சிட்ட மாதிரியும் பீமனை வந்து ஓட தொடங்கிட்டே இருப்பான், அவர் வந்து விரட்டிக்கிட்டே இருப்பார். இருட்டுற நேரத்தில் வந்து திருமண அது இருட்டு முடியும், அதாவது பகல் முடிகிறதுக்குள்ளே அது அவர் வந்து திருமணப்பாடியிலே தாண்டிடணும்னு சொல்லி பந்தை. ஆனால் அதுக்குள்ளே வந்து பீமனால் வந்து தாண்ட முடியாது. பீமன் வந்து அந்த போட்டியில் தோற்றுருவார். புருஷாமிருக மகரிஷி தான் இந்த லிங்கம், இங்கே நம்ம மூலஸ்தானத்தில் இருக்க லிங்கத்தை வந்து பிரதிஷ்டா பண்ணவர். அவர் வந்து பிரம்மதேவர்கிட்ட வந்து லிங்கத்தை வேண்டியிருக்காரு. ஆனால் பிரம்மதேவர் வந்து தரமாட்டேன்ட்டார். அதுக்கப்புறம் சிவனை நோக்கி தவம் இருந்ததுக்கப்புறம் சிவன் வந்து அந்த லிங்கத்தை வந்து கொடுத்துட்டார். அதை இங்கே பிரதிஷ்டை பண்ணிட்டார் திருமலைப்பாடியில். பிரம்மதேவன் வந்து அவரோட இடத்துல இருந்த லிங்கத்தை காணாமல் போயிட்டு அது எங்கே இருக்குன்னு பார்த்துருக்காரு. இங்கே திருமலைப்பாடியெலாம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த லிங்கத்தை பெயர்த்தெடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அவரால் பெயர்த்தெடுக்க முடியல. அதனால் வந்து இங்கே இருக்க சிவனுக்கு வந்து வஜ்ரதம்பேஸ்வரம் ஒரு பேர் இருக்குது. தமிழில் வைரத்துநாதர்னு சொல்லி சொல்லுவோம். மார்க்கண்டேய மகரிஷிக்காக சிவன் வந்து இங்கே மலிவேந்தி நடனமாடியிருக்கார். அதனால் வந்து மலுவாடி ஈஸ்வரர் அப்படிங்கிற திருநாமமும் வந்து சிவனுக்கு வந்து இங்கே உண்டு. எல்லா கோயிலும் சுவாமி அம்பாளுக்கு மட்டும்தான் திருக்கல்யாணம் நடக்கும். நம்ம கோயிலில் மட்டும்தான் நந்தி தேவருக்கு வந்து திருக்கல்யாணம் நடக்குது. அது நந்திக்கு வந்து திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் வந்து திருமலைப்பாடி மட்டும்தான். நந்தி தேவர் வந்து அவங்க சிலாத முனிவருக்கு மகனாக பிறந்தார். அவங்க வந்து தவம் இருந்து ரொம்ப நாளாக வேண்டி பெற்ற பிள்ளை. ஆனால் 14 வயசு வரைக்கும் தான் அவருக்கு வந்து ஆயில்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அந்த ஆயில் வந்து அவருக்கு வந்து முடிய போகிறது தெரிஞ்சுட்டு ரொம்ப சிவனை நோக்கி தவம் இருப்பார். அவரோட உடல்லாம் மீன்லாம் போய் வந்து ரொம்ப அரிக்கும். அதுக்கப்புறம் அவரோட தவத்துக்கு மெச்சி வந்து சிவன் வந்து அவரை வந்து அவரோட சிவகணங்களை ஒன்றா அவருக்கு வாகனமாக ஏற்றுப்பார். அவருக்கு வந்து இந்த நம்ம திருமலைப்பாடி ஸ்தலத்தில் தான் வந்து திருமணம் நடந்தது. சுயசாம்பிகை தேவி வந்து இந்த திருமலைப்பாடியோட பெண்ணா, இந்த திருமலைப்பாடியை சேர்ந்தவங்க. நந்திதேவர் வந்து அதே மாதிரி திருவையாறை சேர்ந்தவங்க. நம்ம வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க. திருவையாறு ஐயாரப்பர் கோயில் சன்னிதானத்தை சேர்ந்தவங்க வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. இந்த கோயில் வந்து பல்லவர் காலத்தில் வந்து செங்கல் கட்டப்பட்ட கோயிலாக இருந்தது. அதுக்கப்புறம் சோழர் காலத்தில் கல்லால் கட்டப்பட்ட கோயிலாக மாறியிருக்கு. இப்போ முன்னாடி இருக்கிற ராஜகோபுரம் வந்து பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ராஜகோபுரம். கரிகாலன் கோயிலத்தில் நம்ம கோயில் இருந்திருக்கு. இந்த கோயிலுக்காகவே கொள்ளிட ஆற்றை வந்து மேற்கு கிழக்காக பாய்ந்த ஆற்றை வந்து இந்த நம்ம கோயிலுக்கு முன்னாடி மட்டும் தெற்கு வடக்காக வந்து அவர் திருப்பி கால்வாய் வெட்டியிருக்காரு. சுயசாம்பிகை தேவி வந்து யாருன்னா அவங்க வந்து வியாக்கரபாத முனிவருடைய மகள், வசிஷ்டருடைய பேத்தி. அவங்க வந்து இந்த ஊரை சேர்ந்தவங்க, திருமலைப்பாடி ஊரை சேர்ந்தவங்க. நந்தி தேவர் வந்து திருவையாரை சேர்ந்தவர்.